ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். நாட்டில் அந்நிய முதலீடு அதிகரிக்கும், பிரதமர் நம்பிக்கை. வாஷிங்டன் பயணத்தை தொடர்ந்து நாட்டில் அந்நிய முதலீடு அதிகரிக்கும் என்று பிரதமர் டத்தோசுரி இஸ்மாயில் ஜபரி யாக்கோப் தெரிவித்திருக்கிறார். 4 நாள் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்தது என்று தெரிவித்த அவர், இந்த பயணத்தின் விளைவாக அமெரிக்க ஆசியான் உறவு வலுவடைந்ததைப் போல மலேசிய அமெரிக்க இருதரப்பு உறவும் மேம்பட்டுள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். மலேசியாவை பொறுத்தவரை அரசியல் ரீதியாகவும் வர்த்தக அடிப்படையிலும் அமெரிக்க நட்பு முக்கியமானது என்று 4 நாள் அமெரிக்க பயணத்தின் நிறைவு நாளில் அவர் தெரிவித்துள்ளார். சேவை நாயகர் மக்கள் தலைவர் டாக்டர் ஜி குணராஜ். உச்சத்தை தொட்டுள்ள PKR கட்சி தேர்தலில் தேசிய உதவி தலைவருக்கு போட்டியிடும் டாக்டர் ஜி குணராஜ் தன்னுடைய அரசியல் பயணத்தில் முத்தாய்ப்பான இடத்தை தொடும் விதமாக உதவி தலைவர் பொறுப்பை எட்டுவதாக கட்சி நிலவரம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அரசியல், சமுதாயம், ஆன்மீகம், கல்வி, பொருளாதாரம், கலை உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் மக்கள் நல பணிகளை சளைக்காமல் மேற்கொண்டு வரும் குணராஜ் அவர்களுக்கு கட்சியின் தேசிய தலைமையும் மாநில தலைமையும் ஆதரவு அளிப்பது இவருக்கு கூடுதல் வலிமையாக பார்க்கப்படுகிறது. அதற்கு தகுந்தாற் போல மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளரும் மாநில மந்திரி பசாருமான தத்துசுரி அமிருடின் ஷாரி அவர்களுடன் அணி அமைத்து தேர்தல் களமாடி வரும் குணராஜுக்கு சமூகத்தில் நிலவும் ஆதரவை போல கட்சியிலும் ஆதரவு அலை எழுந்துள்ளதால் இவர் தேசிய உதவி தலைவராக வெல்வது திண்ணம் என்று சென்தோசா சட்டமன்ற மக்கள் சேவை மையம் நம்பிக்கை தெரிவிக்கிறது. தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் 63வது ஆண்டை எட்டுகிறது. நாடு விடுதலை அடைந்த நேரத்தில் தோட்ட துண்டாடல் சிக்கலால் பாதிக்கப்பட்ட தோட்ட பாட்டாளிகளை அரவணைக்கவும் மலேசிய இந்திய சமுதாயத்தில் கூட்டுறவு மனப்பான்மையை தோற்றுவிக்கவும் உருவான தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் 1960ஆம் ஆண்டில் இதே மே 14 தோற்றுவிக்கப்பட்டது. மாயிக்காவின் அன்றைய தலைவர் துன்வி திருஞான சம்பந்தன் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டுறவு சங்கத்தை தொடர்ந்து வழிநடத்த அதே சம்பந்தனால் அடையாளம் காணப்பட்டவர் டான்ஸ்ரீ டத்தோ KR சோமசுந்தரம் அவர்கள். தோட்ட பாட்டாளிகளின் நலத்துடன் பொதுவாக இந்திய சமூகத்தின் கல்வி, மொழி, கலை மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பாடாற்றி வரும் கூட்டுறவு சங்கம் நாட்டில் முன்மாதிரி கூட்டுறவு அமைப்பு என்று டான்ஸ்ரீ கா குமரன் குறிப்பிடுவது சால பொருந்தும். கூட்டுறவு சங்கமும் அதன் தலைமையும் வாழ்க. பகடிவதை கலாச்சாரம் மருத்துவத்துறையில் ஒழிக்கப்பட வேண்டும். டான்ஸ்ரீ நோரிஷாம் அப்துல்லா. சேவை மனப்பான்மை குடிக்கொண்டிருக்க வேண்டிய மருத்துவத்துறையில் பகடிவதை என்னும் கீழ்த்தரத்திற்கு இடமே இல்லை என்று சுகாதாரத்துறை இயக்குனர் டான்ஸ்ரீ டத்தோ நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். படிப்பு முடிந்து மருத்துவர் ஆவதற்கு முன் பயிற்சி மருத்துவர்களாக பணியாற்றுபவர்கள் தங்களின் ஹவுஸ்மேன்ஷிப் காலம் முழுவதும் நெகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டுமே அல்லாமல் அவர்கள் மன உறுதி பெறுவதற்காக என்னும் பெயரில் அவர்களின் மீது பாலியல் ரீதியாகவோ அல்லது தோற்றம் என்னும் பிற கூறுகளின் அடிப்படையில் மூத்த மருத்துவர்கள் பகடிவதை புரிவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்று நோரிஷாம் தெரிவித்துள்ளார். மலாக்கா அம்னோவில் கொந்தளிப்பு, பதவி போராட்டம் உச்சத்தில். அம்னோவின் மலாக்கா மாநில தலைவர் ஒருவராகவும் முதல்வர் இன்னொருவராகவும் இருப்பதால் அங்கு யார் பெரியவர் என்னும் சிக்கல் உச்சத்திலும் உச்சத்தை தொற்றி நிற்கிறது. இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு மலாக்கா அம்னோவை சேர்ந்த நடுநிலையாளர்கள் மாநில தலைவராக இருக்கும் ராவுப்பை முதல்வராக்க வேண்டும் அல்லது முதல்வராக இருக்கும் சுலைமானை மாநில அம்னோ தலைவராகவும் நியமிக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். நாட்டில் விரைவாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேசிய அம்னோ குரல் எழுப்பி வரும் இந்த நேரத்தில் மலாக்கா மாநிலத்தில் நிலவும் இந்த பதவி போராட்டம் தேசிய தலைமைக்கு தீராத தலைவலியாக உள்ளது. ஆட்சி தலைமைக்கும் மாநில கட்சி தலைமைக்கும் சீரான உறவு இருந்தால்தான் எல்லாம் சுமூகமாக நடைபெறும் என்று 6 தொகுதிகளை கொண்ட மலாக்காவில் தங்கா பாத்து தொகுதி தலைவரான டத்துசுரி முகமத் அலி முகமத் தெரிவித்து உள்ளார். போக்குவரவு குற்றத்துக்கு மக்கள் தயங்குவதில்லை, 10 நாளில் 3 லட்சம் சம்மன். போக்குவரத்து குற்றங்களை இழைப்பதில் மக்கள் தயங்குவது இல்லை என்பது தெரிகிறது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு 10 நாட்களுக்கு நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஓப் சலாமாட் 18 நடவடிக்கையில் போலீசார் 338,296 சாலை குற்றப்பதிவுகளை வெளியிட்டனர்.
கடந்த முறை மேற்கொள்ளப்பட்ட இதே நடவடிக்கையை காட்டிலும் இது 51 விழுக்காடு அதிகம் என தேசிய போலீஸ் படை தலைவர் அக்ரில் சானி தெரிவித்தார். இதனிடையே ஓப் சலமாட் 18 நடவடிக்கையின் போது 15,947 சாலை விபத்துகள் நிகழ்ந்ததாகவும் அவற்றில் 150 விபத்துகள் மரணத்தை உட்படுத்தியது எனவும் அவர் கூறினார். 5 மாணவர்கள் கருகி மாண்ட பகுதியில் 17 விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. இப்போ கோலகங்சார் பகுதியை ஒட்டிய வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை பகுதியில் அண்மையில் பல்கலைக்கழக மாணவர்கள் 5 விபத்தில் கருகி மாண்ட பகுதியில் கடந்த ஓராண்டில் மட்டும் 17 சாலை விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன. பேரா முன்னோரா சுரங்கத்திற்கு அருகில் உள்ள அந்த பகுதியில் நிகழ்ந்த விபத்துகளில் 11 விபத்துகள் கனரக வாகனங்களை உட்படுத்தியதாகும். மேலும் அந்த விபத்துகளில் 2 உயிரிழந்திருப்பதோடு 11 பேர் காயம் அடைந்திருப்பதாக பேரா தீயணைப்புத் துறையின் நடவடிக்கை பிரிவின் துணை இயக்குநர் முகமது சஹரிசால் ஹாரிஸ் தெரிவித்தார். பொத்தானி குடியிருப்பைச் சேர்ந்த 36 வயது ஆடவர் வீட்டின் குளியல் அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து காணப்பட்டார். நேற்று மதியம் 12:30 மணி அளவில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் இறந்த ஆடவரின் 50 வயது மதிக்கத்தக்க மனைவி இரு கைகளையும் அறுத்து கொண்டு பலவீனமான நிலையில் மீட்கப்பட்டார். அந்த கணவன் தற்கொலைக்கும் மனைவியின் தற்கொலை முயற்சிக்கும் கடன் சுமை காரணம் என நம்பப்படுவதாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சஹாருல் அனுவார் முசாடாட் அப்துல்லா சானி தெரிவித்தார். துடைப்பத்தால் போலீசாரை அடித்த பெண்ணுக்கு வெள்ளி 3,000 தண்டம். துடைப்பத்தால் போலீசாரை அடித்த பெண்ணுக்கு மலாக்கா மஜிஸ்திரேட் நீதிமன்றம் வெள்ளி 3,000 தண்டம் விதித்த சம்பவம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 42 வயதான அஸ்ரினா உஸ்மான் என்பவர் அந்த அபராதத்தை செலுத்த தவறினால் 6 சிறை தண்டனை விதிக்கப்படும் என சம்பந்தப்பட்ட நீதிபதி தெரிவித்தார். வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையில் அஸ்ரினா உஸ்மான் பொருட்களை போட்டு உடைத்திருக்கின்றார். அவரை கட்டுப்படுத்த முடியாத அவரின் சகோதரர் போலீசாரை அழைத்திருக்கின்றார். அதையடுத்து அங்கு வந்த போலீசாரையும் அந்த பெண் தாக்கியதாக குற்றப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவரஸ்ட் சிகரத்தை தொட்டு ரவிச்சந்திரன் இளங்கோவன் சாதனை. மலேசியர்களான ரவிச்சந்திரன் தர்மலிங்கம் எனப்படும் ரவி, எவரஸ்ட், இளங்கோவன் நாச்சிமுத்து இருவரும் நேற்றைய முன்தினம் நேபாள உள்நாட்டு நேரப்படி காலை 9:20 மணி அளவில் எவரஸ்ட் உச்சியை அடைந்து சாதனை புரிந்திருக்கின்றனர். 57 வயதான ரவி எவரஸ்ட் உலகின் அந்த உயரமான சிகரத்தை அடைந்திருப்பது இது 3 முறையாகும். அத்துடன் 64 வயதான இளங்கோவன் அந்த மலை உச்சியை தொட்ட நாட்டின் மூத்த மலையேறி என்ற பெருமையை பெற்றிருக்கின்றார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.